முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒலியை விட வேகமாக செல்லும் ஹைப்பர் சோனிக் தொழில்நுட்ப செயல்முறை வாகன சோதனை வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஒலியை விட வேகமாக செல்லும் ஹைப்பர் சோனிக் ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் என்ஜின், அதாவது ஹைப்பர் சோனிக் தொழில்நுட்ப செயல்முறை வாகனத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ளது. ஹைப்பர் சோனிக் உந்துவிசை தொழில்நுட்ப அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த என்ஜின் ஒடிஷா மாநிலம் சந்திப்பூர் கடற்பகுதியில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. இந்த சோதனை வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் SITTVயை பெற்றிருக்கும் குறிப்பிட்ட சில நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவுக்கு அடுத்ததாக நான்காவது நாடாக இந்தியா இந்த பெருமையை பெற்றுள்ளது. இந்த அதிவேக ஏவுகணை எஞ்சின் சோதனை வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், வெற்றிகரமான ஹைப்பர்சோனிக் எஞ்சின் சோதனை வெற்றிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், நமது விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ள ஸ்கிராம்ஜெட் எஞ்சினால் ஒலியை விட 6 மடங்கு வேகத்தை ஏவுகணை பெறும் என்றும், இந்த திறனை ஒரு சில நாடுகளே பெற்றுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பிரதமரின் தற்சார்பு இந்தியா இலக்கில் இது ஒரு முக்கிய மைல்கல் என கூறியுள்ளார். இதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் பங்கேற்ற விஞ்ஞானிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அவர்களுடைய சிறந்த சாதனையால் நாடு பெருமை அடைவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.